ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாருதி ஷிஃப்ட். இந்த வண்டி டீசல் வண்டி, இந்த வண்டி சேலுக்காக வந்திருக்கு. இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்கார் வேணுமா, மறக்காத நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் விடிஐ வெஹிக்கல். இந்த வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் ஓசூரில் தாங்க இருக்குது. இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா, ஓசூர் நம்பர் TN70L0358. இது டீசல் வண்டி. இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க, வண்டியில் ஸ்க்ராச்சஸ் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கங்கே லைட்டாக இருக்குது. இது பம்பர், ரியரில் பம்பர் வித் குவார்ட்டர் பேனலில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி டயர் ரியரில் நல்லாவே இருக்குங்க. இதில் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் போட்டிருக்காங்க. பாடியில் ஸ்க்ராச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எல்லாமே மைனூட்டாக இருக்குது. ரன்னிங் போர்டில் மட்டும் ஒரு டென்ட்டு நல்லாவே தெரியுது, அதாவது ஃப்ரண்ட் சைடு ரைட் சைடு கீழே பாட்டமில் இருக்குங்க. மற்றபடி மிரர்னு பார்த்தாக்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பெயிண்ட் எதுவுமே அடிக்காததுனால தனியாக தெரியுது. இது உங்களுக்கு வீடியோவில் நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஹெட்லைட்டு டல்னஸ் அடிக்கும். ஏன்னா இது வந்து 2013 இதுவரையும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ணலை. ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இது ஆக்சிடெண்ட் ஆகலை. பானட்டில் வந்து பெயிண்ட் பண்ணணும், ரூஃப்லேயும் பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் வந்து ஷேடோ ஆகிருக்கு, நின்றுட்டே இருந்ததுனால இது ஷேடோ ஆகிருக்குங்க. ஃப்ரண்ட்டில் கம்பல்சரி ஒன்று ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், ஹெட்லைட்டு இல்லை அப்படின்னா ரப்பிங் பாலிஷ் போட்டால் கூட அதோட டல்னஸ் வந்து உங்களுக்கு புதுசு மாதிரி ஓரளவுக்கு தெரியும். பம்பரில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்குது, அது வீடியோவில் லைவாகவே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடில் டோரில் ஒரு நல்லாவே ஒரு டென்ட்டு தெரியுது. செகண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே டென்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது டென்ட்டு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்ல ஸ்க்ராச்சஸ் நல்லாவே இருக்குது, ஃபெண்டரில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. இதெல்லாமே எதுக்காக காட்டுறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, அதனால் வண்டியோட இருக்கிற கண்டிஷன் உள்ளதபடியே உங்களுக்கு தெரியப்படுத்துன்னு தான் என்னோடய நோக்கமும். ஓகே, உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். பாருங்கள், ரன்னிங் போர்ட்லேயும் டென்ட்டு வித் ஸ்க்ராச்சஸோடு இருக்குது. இதில் பாடியில் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அரௌண்ட் ஒரு 10-15,000 வந்து உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட்டு ஆகும். இது வந்து பாடி ஸ்க்ராச்சஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, மற்றபடி ரியரில் டெயில் லேம்ப் நல்லாவே இருக்குது, எந்த ஒரு டல்னஸும் இல்லை, சேஞ்சஸும் இல்லை. பூட்டில் ஒரு சின்ன ஒரு டென்ட்டு இருக்குங்க. இது வந்து பாடியோட அவுட்லுக்கு. செகண்டு இந்த வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தாச்சு. இப்போ வண்டியோட டயர் கண்டிஷன் பார்க்கும்போது, ரியரில் ரைட் சைடு ரியரில் டயரோட பட்டன்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டயரோட கண்டிஷனும் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 70-80% இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு டயரோட கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு அதுவும் நல்லாவே இருக்குங்க. அரௌண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாவோட டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-70% அபோவ் இருக்குங்க. நீங்கள் எந்த டயரும் சேஞ்ச் பண்ண வேண்டியதே இல்லைங்க. ஓகேங்களா, இது வந்து அவுட்ரோட ரிவ்யூ, டயரோட கண்டிஷனும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இன்டீரியர் பார்க்க போகிறோம், ஷிஃப்டோட வீடியோட. இந்த ஸ்விஃப்ட் விடிஐ வெஹிக்கிள் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 137,549 கிலோமீட்டர் அசன்டேட் இப்போ வரையும் ஓடி இருக்கு. வண்டியில் மியூசிக் சிஸ்டம் அடிஷ்னலாக போட்டிருக்காங்க, மாருதி சுசுகியோட சிஸ்டம். இதில் சீட் கவர் கம்பல்சரி மாற்ற வேண்டியது இருக்குது, ஏன்னா பிளாக் கலர் உள்ள, அதனால் அவங்க சீட் கவர் எதுவுமே போடாத இப்போ வரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சீட் கவர் போட்டால் வண்டியோட லுக்கு நல்லாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாலும் பவர் விண்டோ வித் வந்து ஃபோல்டபுள் அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிரரோடு இருக்குது. லாக்கு, டோர் லாக்கு, அன்லாக்கு. இந்த வண்டியில் ஓவரால் பார்க்கும்போது இன்டீரியர் நல்லா இருக்குங்க. சீட் கவர் கம்பல்சரி மாற்றினா வண்டியோட லுக்கும் நல்லாவே இருக்குங்க. சீட் கவர் மட்டும் கம்பல்சரி மாற்றியே ஆகணும், ஏன்னா யூஸ்கார் நீங்கள் வாங்கும்போது. நெக்ஸ்ட் திங்க், வண்டியோட இன்ஜின் ரூம்னு பார்க்கும்போது இன்ஜின் நல்லா இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாத ஆப்ரான் முதல் கொண்டு நல்லா இருக்குது. இன்ஜின் ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ லைவாக போட்டுட்ருக்கோம். நீங்கள் இதோட பேட்டரியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைஃபாக இருக்குது. பேட்டரி பார்த்திங்கன்னா ஆம்ரான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. யூஸ்கார் நம்மக்கிட்ட இருக்கும் எப்போவுமே. இந்த வண்டி இல்லாத கமர்ஷியல் செக்மெண்ட்டும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வண்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணுமா, இந்த நம்பருக்கு மறக்காத கால் பண்ணுங்கள். உங்களுக்கான சப்போர்ட்டை நாங்களும் செய்கிறோம். ஓகே, மீண்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.